சில ஆண்டுகளாகவே பூமி வெப்பநிலையாவது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. காடுகள் அழிக்கப்பட்டு குடியிருப்புகளும் வானுயர்ந்த கட்டிடங்களும் கட்டப்பட்டதன் காரணமாகவே புவி வெப்பமயமாகி மழை பொழிவு குறைந்து நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனது. புவி வெப்பமயமாவதை தடுப்பதற்கான ஒரே தீர்வு மரங்களை வளர்ப்பதும் காடுகளை அமைப்பதும் தான். இதனால் உலக நாடுகள் புவி வெப்பமயமாவதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் குறுங்காடுகள் உருவாக்குதல், குளங்களில் நடுவில் குன்றுகளை அமைப்பது, சாலையோரங்களில் மரக்கன்றுகளை நடுவது, நீர்நிலைகளில் கரைகளில் மரக்கன்றுகளை நடுவது போன்று பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி என்றாலும் மரக்கன்றுகள் நடப்படுவது வழக்கமாக உள்ளது. பொதுவாக அமைச்சர், ஆட்சியர் என்று உயர்மட்ட அதிகாரிகள் மரக்கன்றுகளை நடுவதிலும் அவற்றை பராமரிப்பதிலும் காட்டும் ஆர்வத்தை கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் முறையாக பின்பற்றுவது இல்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டு. சாலையோரங்களில் நடுவதற்காக அரசு சார்பில் வழங்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் திருச்சி திருவரம்பூர் ஒன்றிய அலுவலகத்தில் பராமரிப்பின்றி வெயிலில் காய்ந்து குப்பை போன்று காட்சியளிக்கிறது. இப்படி வீணடிக்கப்படும் மரக்கன்றுகளை பொதுமக்களும் பள்ளி போன்ற நிறுவனங்களுக்கும் இலவசமாக வழங்கினால் அவர்களாவது பராமரிப்பார்கள். இதே நிலை நீடித்தால் புவி வெப்பமயமாவதை எப்படி தடுக்க முடியும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திருவரம்பூர் செய்தியாளர் வெங்கடேசன்.